بسم الله الرحمن الرحيم رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا، من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له، فأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، وأشهد أن محمدا عبده ورسوله أرسله بالحق بشيرا ونذيرا وداعيا إلى الله بإذنه وسراجا منيرا. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. فأعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. يا ايها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحده وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والارحام ان الله كان عليكم رقيبا. يا ايها الذين امنوا اتقوا الله حق تقاته ولا تموتن الا وانتم مسلمون. يا ايها الذين امنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. أنبركني சகோதரர்களே, பெரியோர்களே, எல்லாம் வல்ல அல்லாஹுவின் பேரொருளால் பெரும் கிருபையினால் அவன் நம்மீது சுமத்தியிருக்கிற இந்த ஜுமாவின் கடமையை நிறைவேற்றுவதற்காக அவனுடைய இல்லத்தில் திரளாக ஒன்று சேர்ந்திருக்கிறோம். இந்த நல்ல நேரத்தில் நாம் செய்கிற இந்த நல்ல அமலுக்கும் ஏனைய எல்லா அமல்களுக்கும் உண்டான நிறைவான பலனை வல்லோன் அல்லாஹ் ஈருலகிலும் வழங்கியருள்வானாக என்ற பிரார்த்தனையோடு இன்றைய ஜுமாவின் முதல் உரையை ஆரம்பம் செய்கிறேன். அருமை சகோதரர்களே, நாம் ரஜபு மாதத்தினுடைய இறுதி நாளில் இருக்கிறோம். இன்ஷா அல்லாஹ் இன்னும் ஒரு மாதம் கழித்து புனிதமான ரமலானுடைய மாதத்தை எதிர்நோக்கி வரவேற்பதற்காக காத்திருக்கின்றோம். ரஜப் மாதம் என்று வந்தவுடனேயே இஸ்லாமிய சமூக மக்கள் மத்தியில், பெரும்பான்மையான மக்களுக்கு மத்தியில் இஸ்ரா மிஅராஜ் என்கிற நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய விண்ணுலக விண்வெளி பயணத்தை பற்றி நினைவு கூறுகிறோம் என்கிற சிந்தனையில் ரஜப் மாதத்தினுடைய 27வது நாளன்று அன்றைக்குத்தான் இந்த சம்பவம் நடைபெற்றதாக ஒரு நம்பிக்கையில் அதோடு தொடர்புபடுத்தி ஒரு பிரத்யேகமான நோன்பையும் வைப்பது நம்முடைய சமுதாயத்தினுடைய வழக்கமாக இருக்கிறது. ஒவ்வொரு முறை இந்த ரஜப் மாதம் வரும்போதெல்லாம் இது குறித்த விழிப்புணர்வை, குறிப்பாக இஸ்ரா மிஅராஜ் பயணத்தோடு தொடர்புடைய மூட நம்பிக்கைகளை அறிஞர் குருமக்கள் நமக்கு விளக்கி கூறி வருகிறார்கள். அந்த வகையில் ரஜப் மாதத்தின் 27வது நாள் என்றுதான் இந்த சம்பவம் நடந்தது என்று நாம் ஒரு முடிவுக்கு வருவதற்கு எந்த விதமான ஆதாரபூர்வமான நபிமொழியோ, சஹாபாக்களுடைய கூற்றோ, அல்லது அந்த முந்தைய 3 நூற்றாண்டுகளில் வாழ்ந்த அறிஞர்கள், தாபியன்கள், தபவு தாபியன்கள் எவருமே அதை சொன்னதில்லை. அந்த நல்லோர்களுடைய வாழ்நாளில் யாரும் இப்படிப்பட்ட ஒரு பிரத்யேகமான நாளை இதற்கென்றவர்கள் குறிப்பாக்கி
எந்த விதமான விசேஷ வழிபாடுகளிலும் ஈடுபட்டதாக எந்த குறிப்பும் இல்லை. ஏனென்றால் அவர்களெல்லாம் நம்மை விட இறையச்சத்திலும் மார்க்க கல்வியிலும் ஒழுக்கத்திலும் பேணுதலிலும் இறை தொடர்பிலும் குறிப்பாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பின்பற்றுவதிலும் முதன்மையானவர்களாக மூத்தவர்களாக முழுமையானவர்களாக அவர்கள் இருந்ததனால் தான் அவர்களை சலஃபு ஸாலிஹ் என்று மரியாதையோடு இஸ்லாமிய சமூகம் அழைக்கிறது. இப்போ அவர்களே செய்யாத போது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வழிகாட்டுதல் இதிலே எதுவும் இல்லை என்பது நமக்கு நிரூபணமாகிறது. ஏன் என்றால் இந்த இஸ்ரா மிஅராஜ் பயணம் எந்த ஆண்டில் நடைபெற்றது என்பதிலேயே நிறைய கருத்துக்கள் இருக்கிறது. சில அறிஞர்கள் சொல்கிறார்கள் ஹிஜ்ரத்திற்கு ஓராண்டிற்கு முன்பு இது நடந்தது, இல்லை இன்னும் சிலர் சொல்கிறார்கள் இது ஹிஜ்ரத்திற்கு 5 ஆண்டுகளுக்கு முன்பு நடந்தது. அதே போன்று இன்னும் சிலர் சொல்கிறார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு ஹிஜ்ரத்திற்கு 1 மாதத்திற்கு முன்புதான் இது நடந்தது அப்படின்னு அந்த வருடங்களிலேயே கருத்து வேறுபாடு இருக்கிறது. சிறப்பு எந்த மாதத்தில் நடந்தது என்ற ஆய்வுக்கு நாம் போனோமே ஆனால் அதிலும் கிட்டத்தட்ட 3 விதமான கருத்துக்கள் இருக்கிறது. ரஜப் மாதத்திலே என்றும் துல்காதாவில் என்றும் ரபியுல் அவ்வல் என்றும் இப்படி பல்வேறு விதமான வித்தியாசமான கருத்துக்கள் இருக்கிறது. அப்போ மாதங்களிலும் வருடங்களிலுமே கருத்து வேறுபாடு இருக்கும் போது இந்த நாள் என்று குறிப்பிடுவதற்கு நமக்கு அதிகாரம் இல்லை, அனுமதி இல்லை. ஏன் அப்போ இப்படி ஒரு இவ்வளவு பெரிய சம்பவம் நடந்திருக்கிறது, இது குறித்து ஒரு சரியான வரலாற்று தெளிவு நமக்கு இல்லையா அப்படின்னு நம்ம யோசிக்க வேண்டியதில்லை. காரணம் என்ன, அந்த வரலாற்று சம்பவத்தில் தான் நமக்கு படிப்பினை இருக்கிறதே தவிர அது எப்போது நடந்தது என்பது நமக்கு படிப்பினை இல்லை. அது எப்ப நடந்தாலும் அது நடந்துச்சு, அவ்வளவுதான். ஹிஜ்ரத் பயணம் அந்த இஸ்ரா மிஅராஜ் பயணத்தை பற்றி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தாம் என்ன கண்டோம் என்பதை தெளிவாக சொன்ன ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த நாளையும் அந்த மாதத்தையும் அந்த வருடத்தையும் குறிப்பிடுவதில் ஒரு மார்க்க ரீதியான ஒரு வழிமுறை ஒரு வழிபாடு இருக்கிறது என்று இருந்தால் நிச்சயம் சொல்லியிருப்பார்கள். எந்த விஷயத்தை குறித்து இஸ்லாமிய மார்க்கம் நமக்கு சொல்லவில்லையோ அதோடு நாம் அந்த விஷயத்திலே ஒரு முடிவுக்கு வந்துவிட வேண்டும். அதனால் தான் இதே வெள்ளிக்கிழமை என்று நாம் தொடர்ச்சியாக ஓதுகிற சூரா கஹ்ஃபிலே கூட இதே நமக்கு அத்தாட்சிகள் உண்டு. அந்த சூரத்துல் கஹ்ஃபில் நமக்கு அந்த குகைவாசிகளுடைய வரலாறு தெளிவாக சொல்லப்படுகிறது. இந்த வரலாற்றின் ஒரு முக்கிய அம்சம் என்ன தெரியுமா, அந்த குகையிலே தங்கி இருந்தவர்கள் எத்தனை பேர் அப்படிங்கிற எண்ணிக்கை பற்றி மக்கள் என்ன செஞ்சாங்க, கருத்து வேறுபாடு கூறினார்கள். அவர்கள் என்ன மாதிரியான கருத்து வேறுபாடுகளில் இருந்தார்கள் என்பதைத்தான் அல்லாஹ் அந்த அத்தியாயத்தில் நமக்கு சொல்லி காட்டுகிறானே தவிர அவர்கள் எத்தனை பேர் என்பதை குறித்த அந்த எண்ணிக்கை அல்லாஹ் முழுமையாக நமக்கு சொல்லவில்லை. ஏன் சொல்லல என்றால் அதில் நமக்கு படிப்பினை இல்லை. எத்தனை பேர் அங்கே இருந்தாலும் அல்லாஹ்விற்காக வேண்டி இருந்தார்கள், அல்லாஹ்விற்காக வேண்டி கொள்கைக்காக வேண்டி தியாகங்கள் செய்தார்கள், அகீதாவிற்காக வேண்டி அந்த ஆட்சியையே அவர்கள் எதிர்த்தார்கள். இப்படித்தான் ஒரு முடிவுக்கு நம்ம வரணுமே தவிர எதில் நமக்கு சொல்லப்படவில்லையோ அதில் என்ன செய்யக்கூடாது, நம்ம அதிலே நாம் தேவையில்லாமல் நம்முடைய சிந்தனைகளை புகுத்தி பிதாத்திற்கு வழிவிட்டு விடக்கூடாது. ஆனால் அதே நேரத்திலே பெரும்பான்மையான மக்கள் இப்படிப்பட்ட இந்த கால சூழ்நிலையில் இஸ்ரா மிஅராஜை பற்றிய ஒரு சிந்தனை அவர்களுக்கு வருவதனால் அந்த உண்மையிலேயே இஸ்ரா மிஅராஜ் என்கிற இந்த பயணத்தில் நாம் பெற வேண்டிய படிப்பினைகளை குறித்து நாம் சிந்திக்க வேண்டும். அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். இஸ்லாமிய மார்க்கம் எப்படிப்பட்ட அற்புதத்தை நிகழ்த்தி காட்டியது, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த நபித்துவம் அங்கே உண்மையாக்கப்பட வேண்டும், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த இறைவனது செய்தி என்கிற வஹி என்கிற அந்த இறை செய்தியை கொண்டுதான் வார்க்கப்படுகிறார்கள் என்கிற பேருண்மை அந்த சமூக மக்களுக்கு எடுத்து வைக்கப்படுவதற்கு எத்தி வைக்கப்படுவதற்கு எப்படிப்பட்ட அதிசயத்தை அற்புதத்தை அல்லாஹ் நிகழ்த்தி காட்டினான். அப்ப அந்த சம்பவத்தில் ஏராளமான படிப்பினைகளை உலமா பெருமக்கள் நமக்கு கோடிட்டு காட்டுகிறார்கள். அலிஃப் முதல் யா வரை அந்த இஸ்லாம் மிஅராஜ் பயணம், அதாவது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்காவில் இருந்து பைத்துல் முக்கத்தஸிற்கு நேரடியாக அவர்கள் சென்றதை இஸ்ரா என்றும் அந்த பைத்துல் முக்கத்தஸில் இருந்து வானங்களை நோக்கி சென்ற அந்த பயணத்தை மிஅராஜ் என்றும் குறிப்பிடுவார்கள். அப்படிப்பட்ட இந்த விண்ணுலக வானுலக இந்த பயணத்தில் எவ்வளவு பெரிய அற்புதங்களை அல்லாஹ் வைத்திருக்கிறான், எவ்வளவு பெரிய பாடங்களை நமக்கு வைத்திருக்கிறான். இன்றைக்கெல்லாம் ஒரு மோசமான ஒரு காலகட்டத்தில் அரசியல் அனாதையாக்கப்பட்ட ஒரு காலகட்டத்தில் இஸ்லாமிய சமூகம் வாழ்ந்து கொண்டிருக்கிறது. குறிப்பாக இந்தியாவில் இருக்கிற இஸ்லாமியர்கள் என்ன நடக்கப் போகிறதோ, இப்போது வரக்கூடிய இந்த தேர்தலில் எதிர்பாராத ஒரு முடிவு வந்துவிட்டால் என்ன மாதிரியான இழப்பிற்கு நாம் போக போகிறோமோ என்கிற அச்சத்திலும் பயத்திலும் நடுக்கத்திலும் பதட்டத்திலும் வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த சந்தர்ப்பத்தில்
அல்லாஹுடைய அந்த கண்ணியத்தையும் அல்லாஹுடைய அந்த வல்லமையையும் அல்லாஹுடைய அந்த ஆற்றலையும் நோக்கி நம்முடைய சிந்தனைகளை செலுத்துகிற போது இதெல்லாம் நமக்கு பெருசா தெரியாது, இதெல்லாம் நமக்கு பெருசாக தெரியாது. ஆமா, இன்றைக்கு நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த காலகட்டத்தில் கௌக்கி சோர்கள் கூட சௌக்கிதாரர்களாக இன்றைக்கு உலகம் வந்து கொண்டிருக்கிறார்கள், நம்மை பயமுறுத்திக் கொண்டிருக்கிறார்கள். அப்ப இப்படிப்பட்ட பயத்திலிருந்தும் பதட்டத்தில் இருந்தும் நாம் உண்மையாலுமே விடுதலை பெற வேண்டுமையானால், ஒரு விமோச்சனத்தை பெற வேண்டுமையானால், ஒரு விடுவெள்ளியை நோக்கி நாம் பயணிக்க வேண்டுமையானால், அல்லாஹுவை நோக்கி பயணிக்க வேண்டும். அந்த அல்லாஹு தான் நமக்கு விடுதலை தருவதற்குண்டான வல்லவன். அந்த அல்லாஹு மட்டும் தான் நமக்கு விமோச்சனத்தை தருபவன். அந்த அல்லாஹு மட்டும் தான் நம்முடைய பாதுகாப்பை உறுதி செய்பவன். அப்போ நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்தில் குறிப்பாக பெருவாரியான வரலாற்று ஆய்வுகள் தரக்கூடிய அந்த அறிக்கைகளின்படி 10ஆம் ஆண்டிற்கு பிறகு நபித்துவம் கிடைத்த 10ஆம் ஆண்டிற்கு பிறகுதான் இந்த சம்பவம் நடந்தது. அதென்ன நபித்துவத்தினுடைய 10ஆம் ஆண்டை குறித்து காட்டுகிறார்கள் என்றால், அந்த நபித்துவத்தின் 10ஆம் ஆண்டிற்கு தான் வரலாறு ஆமுல் ஹுசுன், இயர் ஆஃப் சாரோ, துக்க ஆண்டு என்று பெயர் சூட்டுகிறது. துக்க ஆண்டு என்று பெயர் சூட்டுவதற்கு காரணம் என்ன? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அழைப்பு பணிக்கு வெளியில் இருந்து ஆதரவு கொடுத்த, உள்ளிருந்து ஆதரவு கொடுத்த இருவர்களுடைய மிக முக்கியமான மரணம் அங்கே சம்பவிக்கப்படுகிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவருடைய தாய் தந்தையை இழந்ததற்கு பிறகு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அடாத என்ற உணர்வே வராத அளவிற்கு தம் பிள்ளையை விட அதிக முக்கியத்துவமும் கண்ணியமும் கொடுத்து வளர்த்தெடுத்த அபூ தாலிப் மரணித்தது அந்த 10ஆம் ஆண்டு. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கோடையிலும் வாடையிலும் ஆறுதலாய் ஆதரவாய் திகழ்ந்த கதீஜா பிராட்டியார் ரதியல்லாஹு அன்ஹா அவர்கள் மரணித்தது அந்த 10ஆம் ஆண்டு. இருவரும் மரண சம்பவத்திற்கு பிறகு ஆதரவு கேட்டு ஆறுதல் கேட்டு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தாயிஃப் நகரம் போன போது இங்கிருந்ததை விட அங்கு மிக மோசமான எதிர்ப்புகள் வந்த காரணத்தினால் கல்வால் அடிபட்டு மிக மோசமான ஒரு அனுபவம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து துக்கத்தின் உச்சக்கட்டத்தில் இருந்த காரணத்தினால் வரலாறு அந்த ஆண்டை ஆமுல் ஹுசுன், துக்க ஆண்டு என்று சொல்கிறது. இப்படி துக்கத்திலும் துயரத்திலும் துன்பத்திலும் வாடிக்கொண்டிருந்த பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வதங்கிவிடக் கூடாது என்பதற்காக வேண்டி அல்லாஹ் அவனது மாபெரும் அற்புதத்தை ஒரே இரவில் நிகழ்த்தி காட்டினார். ஒரே நைட், ஒரே இரவில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த விண்ணுலக வான்வெளி பயணத்தை நிகழ்த்தி காட்டினார். அன்றைய நேர அரபுலகமே அதிசயத்தில் ஆழ்ந்து போனது, அன்றைய நேர அரபுலகமே ஆடி போனது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த இஸ்ரா மிஅராஜ் பயணத்தை முடித்துவிட்டு வந்ததற்கு பிறகு கேள்விகள் மேல் கேட்டு துளைக்கிறார்கள். அத்துணை கேள்விகளுக்கும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு விஷுவலாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பதில்களை காண்பித்து ஒவ்வொரு கேள்விக்கும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பதில் சொன்ன நிகழ்வு இருக்கிறதே, சாதாரணமான நிகழ்வு அல்ல. நாம் உண்மையானுமே எப்படிப்பட்ட துன்பத்திலும் துயரத்திலும் கஷ்டத்திலும் கவலையிலும் இருந்தாலும் நம்முடைய சிந்தனை நமக்கு அல்லாஹுதான் பாதுகாப்பு தருபவன் என்கிற உண்மையான அகீதாவும் உறுதியான இறை நம்பிக்கையும் இருந்தால் எதையாவது அல்லாஹ் செய்து நம்மை அடுத்த கட்டத்திற்கு கொண்டு செல்லுவான் என்பதற்குண்டான ஒரு மாபெரும் சான்றுதான் இந்த இஸ்ராவும் மிஅராஜும். சும்மா அப்படியே வரலாற்றில் போகிற போக்கில் கடந்து செல்லுகிற பக்கம் அல்ல பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விண்ணுலக பயணம் என்பது. அந்த விண்ணுலக பயணத்தினுடைய முடிவிற்கு பிறகுதான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹிஜ்ரத் என்கிற மாபெரும் பயணத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வசப்படுத்தி கொடுத்தார். அந்த இஸ்ரா மிஅராஜ் பயணத்தை நம்பிக்கை கொண்ட காரணத்தினால் தான் அபூபக்கர் ரழியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு சித்தீக் என்கிற அற்புதமான பட்டம் கிடைத்தது. இப்படிப்பட்ட வரலாற்று பின்புலம் கொண்ட, இப்படிப்பட்ட சரித்திர பின்னணி கொண்ட இந்த இஸ்ரா மிஅராஜ் பயணத்தில் முக்கியமாக நாம் பெற வேண்டிய சில படிப்பினைகளை உலமாக்கள் நமக்கு கூடிட்டு காட்டுகிறார்கள். அதில் முதல் விஷயம் என்ன? ذِكْرُ عَلَى كُلِّ حَال, எல்லா நிலையிலும் என் நிலையிலும் அல்லாஹுவினுடைய நினைவை நாம் மேன்மைப்படுத்த வேண்டும். குர்ஆன் நெடுகிலும் நீங்கள் ஆய்வு செய்து பார்த்தால் இந்த விண்ணுலக பயணத்தை பற்றி இறைவன் திருமறை குர்ஆனில் ஒரு வசனத்தில் தான் நேரடியாக சொல்கிறான். எந்த வசனம்? சுதே சூரத்தில் கஃபுக்கு முன்னாடி இருக்கிற சூரா அல் இஸ்ரா, பனி இஸ்ரா என்றும் அந்த சூராவிற்கு பேர் இருக்கிறது. அந்த 17ஆம் அத்தியாயத்தின் முதல் வசனம், சுப்ஹானல்லதி அஸ்ரா பிஅப்திஹி லைலன் மினல் மஸ்ஜிதில் ஹராம் இலல் மஸ்ஜிதில் அக்ஸல்லதி பாரக்னா ஹவுலஹு. அருமையான ஒரு வசனம், அல்லாஹ்வே புகழுக்குரியவன். அதான் இங்க கவனிக்கணும். இந்த பயணத்தை, இந்த பயணத்தினுடைய அந்த படிப்படைகளை அல்லாஹ் நமக்கு சொல்லுகிற போது, இந்த பயணத்தினுடைய முகவரி அல்லாஹ் திருமறை குர்ஆனில் நமக்கு சொல்லுகிற போது சுப்ஹானல்லதி என்று ஆரம்பிக்கிறான். இந்த விண்ணுலக பயணத்தை அழைத்து சென்ற அல்லாஹ்வே புகழுக்குரியவன். அப்ப எவ்வளவு பெரிய அற்புதங்கள் நடந்தாலும், எவ்வளவு பெரிய அதிசயங்கள் நடந்தாலும் புகழுக்குரியவன் அல்லாஹ் என்கிற சிந்தனை என்றைக்கு இந்த சமூகத்திற்கு வருகிறதோ அப்போதுதான் அந்த சம்பவம் அடுத்த கட்டத்திற்கு அவனை அழைத்து செல்லும். ஆனால் ஒரு வெற்றி கிட்டும் போதோ, ஒரு மிகப்பெரிய கூட்டணி நமக்கு அமைப்பதற்குண்டான வாய்ப்புகள் வரும்போதோ,
மக்கள் செல்வாக்கு நம்மிடத்திலே வரும்போதோ இப்படை தோற்கின் எப்படி வெல்லும் என்று பஞ்சு டைலாக்குகள் மட்டுமே நான் பேசிக் கொண்டிருந்தால் அடுத்த கட்டத்துக்கு போக முடியாது. இவ்வளவு பெரிய அதிசயம் நடந்தது, இவ்வளவு பெரிய அற்புதம் நடந்தது. அந்த அதிசயத்தையும் அற்புதத்தையும் அல்லாஹ் ஆரம்பமாக சொல்லும் போது சுபஹானல்லதி, அவன் தூய்மையானவன். எங்கேயுமே அவன் தூய்மையானவன் என்கிற சிந்தனை இந்த மூளைக்குள் முடங்கி கிடக்க வேண்டும். அவன் தூய்மையானவன் என்கிற அந்த சிந்தனை இந்த இதயத்திற்குள் இரண்டர கலந்திருக்க வேண்டும். அப்போதுதான் சகோதரர்களே நம்முடைய வாழ்வில் நடக்கிற நகருகிற எந்த விஷயமும் அடுத்த கட்டத்திற்கு நம்மை எடுத்துச் செல்லும். அப்ப அதைத்தான் அல்லாஹ் நமக்கு முதல் படிப்பினையாக தருகிறான். அதனால் தான் பாருங்கள், இதா ஜா அனஸ்ருல்லாஹி வல் ஃபத்ஹ் வரைத்து الناس يدخلون في دين الله افواجا فسبح بحمد ربك واستغفر. இதைவிட மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்திய எதிர்த்தோர்கள் எல்லாம் சரணாகதி அடைந்த உலகமே வியந்து பார்த்த நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிடைத்த மக்கத்து வெற்றியை குறித்து அல்லாஹ் சொல்லும்போது எப்படி சொல்றான், அல்லாஹ்வுடைய உதவியும் அல்லாஹ்வுடைய வெற்றியும் இந்த இடத்திலே வரும்போது கூட்டம் கூட்டமாக மக்கள் இஸ்லாத்தை நோக்கி நகரக்கூடிய காட்சியை நீங்கள் காணுகிற போது உமது இறைவனின் பெரும்புகளை கொண்டவனை துதிப்பீராக. அதனாலே என் அன்பு சகோதரர்களே, உங்கள் வாழ்வில் அல்லாஹ் கொடுத்த எந்த சின்ன வெற்றியாக இருந்தாலும் சரி, அல்லாஹ் உங்களுடைய வாழ்வில் கொடுத்த எந்த முன்னேற்றமாக இருந்தாலும் சரி, உடனே சுப்ஹானல்லாஹ், அல்லாஹு அக்பர், அல்லாஹ்தான் தூய்மையானவன், அல்லாஹ்தான் பெரியவன் என்று அல்லாஹுவை புகழக்கூடிய அல்லாஹுவை துதிக்கக்கூடிய அந்த ஒரு வழக்கத்தை நீங்கள் பழக்கமாக்கிக் கொள்ளுங்கள். அப்பதான் உங்களுக்கு அதுல பரக்கத்து இருக்கு. இல்லைன்னா பேக் டு பெவிலியன் என்பதை போல திரும்பவும் எந்த இடத்திற்கில் இருந்து வந்தோமோ அதே இடத்திற்கு போகக்கூடியதாக ஆகிவிடும். இரண்டாவது விஷயம் என்ன, அல்லாஹ் புகழக்கூடியவன் என்கிற அந்த ஒரு தன்மையை அந்த ஒரு பாடத்தை படிப்பினை அல்லாஹ் நமக்கு தந்ததற்கு பிறகு இதே பயணத்தில் அல்லாஹ் நமக்கு உணர்த்துகிற இரண்டாவது பாடம் என்ன தெரியுமா, இந்த உலகத்தில் வாழக்கூடிய மனிதனுக்கு எவ்வளவுதான் சிறப்புகள் இருந்தாலும் எத்தனையோ பரிணாமங்களை அவன் பெற்றாலும் எவ்வளவோ செல்வாக்குகளையும் சொல்வாக்குகளையும் அவன் அடைந்தாலும் அல்லாஹ்விற்கு அடிமை என்பதில் தான் அவனது உண்மையான சிறப்பு இருக்கிறது. அதை எப்படி நம்ம புரிஞ்சுக்கிறோம், அதே வசனத்தில் பாருங்க, சுப்ஹானல்லதி அஸ்ரா பிஅபிதிஹி, சுப்ஹானல்லதி அஸ்ரா பிஅபிதிஹி, தன்னுடைய அடியாரை அழைத்து சென்ற அல்லாஹ்வுக்கு எல்லா புகழும். அல்லாஹ்வின் தூதர் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்க்கு ரசூலுல்லாஹ் என்கிற பட்டம் இருக்கிறது, நபியுல்லாஹ் என்கிற பட்டம் இருக்கிறது, ஹலீலுல்லாஹ் என்ற பட்டம் இருக்கிறது, ஹபீபுல்லாஹ் என்ற பட்டம் இருக்கிறது. எவ்வளவோ பட்டங்கள் எவ்வளவோ சிறப்புகள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்க்கு இருந்தாலே ஒரு மாபெரும் சாதனை அல்லாஹ் கொடுக்கும் போது, ஒரு மிகப்பெரும் சோதனைக்கு பிறகு சாதனையாக அல்லாஹ் கொடுக்கும் போது அதில் ஒரு மனிதனுக்கு ஆக சிறந்த அற்புதமான பட்டம் எது, அபுதுல்லா, அல்லாஹின் அடியார் என்பதுதான் பட்டம். சும்மா அமீருல் மில்லத், ஷம்சீருல் மில்லத், ஷம்சுல் மில்லத், முனீருல் மில்லத், கமருல் மில்லத் இருக்கிற எல்லா மில்லத்தையும் போட்டாச்சு. இப்படி போடுவதில் சமூகத்திலே சிறப்பு இல்லை, அபுதுல்லா, அல்லாஹின் அடிமை என்பதில் தான் எனக்கு உண்மையான சிறப்பு இருக்கிறது. அல்லாஹின் அடிமை என்று நான் உணரும் போதுதான் இஸ்லாத்தின் மீது எனக்கு காதல் வருகிறது. அல்லாஹின் அடிமை என்று நான் சொல்லும் போதுதான் அல்லாஹினுடைய அற்புதத்தால் அல்லாஹுடைய அருக்குடைகளால் நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் என்கிற உணர்வு எனக்கு வருகிறது. அப்துல்லா, அல்லாஹுவின் அடிமை என்று நான் சொல்லும் போதுதான் அல்லாஹுவை தவிர்த்து இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாம் செல்லா காசு என்கிற முடிவுக்கு என்னால் வர முடியும். இல்லைன்னா கண்ட குப்பைகளையும் ஆலிஜனாப் என்று சொல்லக்கூடிய நிலைக்குத்தான் சமூகம் இன்றைக்கு தங்கப்படும். யாரு, ஊழல்வாதிகள் என்று எல்லாராலும் முத்திரை குத்தப்பட்டவர்கள், எல்லோருக்கும் தெரியும் அவர்கள் மோசமானவர்கள் என்று. ஆனால் இன்றைக்கு இன்றைய இஸ்லாமிய சமூகம் கொஞ்சம் கூட வெட்கம் இல்லாமல் தனக்கு பிடித்தவர்களை எல்லாம் ஆலிஜனாப் என்றும் ஆலிம் என்றும் மோலானா மோலம் என்னென்னவோ இன்றைக்கு சொல்லுவதற்கு உண்டான காரணம் என்ன, அல்லாஹ் பெரியவர் என்கிற சிந்தனையில் இருந்து இந்த சமுதாயம் தள்ளி வந்துருச்சு. அல்லாஹ் பெரியவர் என்கிற சிந்தனை இன்றைக்கு சமுதாயம் தள்ளி வந்துருச்சு. அப்படி வந்ததனால் தான் அல்லாஹ் அல்லாஹ்வை எல்லோரையும் இன்றைக்கு இவர்களால் சர்வசாதாரணமாக புகழ முடிகிறது, நஊது பில்லாஹ். ஆனால் அல்லாஹ்வை தவிர யாருமே புகழுக்குரியவன் இல்லை என்பதை உணர்த்துவதற்காக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்வில் இவ்வளவு பெரிய மைல்கல்லை இவ்வளவு பெரிய சாதனையை சாதிப்பதற்குண்டான வாய்ப்பு ஏற்படுத்தப்பட்ட போதும் கூட அல்லாஹ் அங்கே அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உணர்த்துவது என்ன, அவனுடைய அடிமையை அவனுடைய அடியாரை அவன் அழைத்து சென்றான் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். ஆனால் இரண்டு சகோதரர்களே, அல்லாஹ்விற்கு நீங்கள் அடிமையாக இருப்பதை சுகம் காணுங்கள். நான் ஒரு டாக்டர், நான் ஒரு இன்ஜினியர், நான் ஒரு முதியர், நான் அது, நான் இது, நான் 4 டிகிரி வாங்கியிருக்கிறேன், நான் மாஸ்டர் டிகிரி முடித்திருக்கிறேன், அதிலெல்லாம் பெருமையே இல்லை. எல்லாவற்றையும் விட பெரிய பெருமை எதில் இருக்கிறது,
நான் இன்னாருக்கு மகன் என்பதில் பெருமை இல்லை, நான் இன்னாருக்கு தகப்பன் என்பதில் பெருமை இல்லை, நான் இன்னாருக்கு நண்பன் என்பதில் பெருமை இல்லை, நான் இன்னாருக்கு சகோதரன் என்பதில் பெருமை இல்லை, நான் அல்லாஹ்விற்கு அடிமை என்பதில் தான் பெருமை. ஏன் அதெல்லாம் மாறவே மாறாது, அதெல்லாம் மாறவே மாறாது. உலகத்தில் இருக்கிற எல்லாம் மாறிடும். ஒரு கம்பெனியில் நீங்கள் பாஸாக இருப்பீர்கள், ஒரு கம்பெனியில் நீங்கள் ஒரு முதியராக இருந்திருப்பீர்கள், திடீர் என்று உங்களுடைய பொசிஷன் போய்விட்டால் திரும்ப உங்களை யாரும் பாஸ் என்று அழைக்க மாட்டார்கள், யாரும் உங்களை முதியர் என்று அழைக்க மாட்டார்கள். உங்களை நாலு பிள்ளைகளை நீங்கள் பெற்றிருப்பீர்கள், நான்கு பிள்ளைகளும் உங்களை தகப்பன் தகப்பன் என்று அழைத்திருப்பார்கள். அல்லாஹ்வுடைய விதி, நாலு பிள்ளைகளும் உங்களுக்கு முன்னால் போய் சேர்ந்து விட்டால் உங்களை தந்தை என்று அழைப்பதற்கு ஆள் இருக்காது. ஆனா அல்லாஹுவின் அடிமை என்பது இருக்கும் வரையல்ல சகோதரா, இறக்கும் வரையல்ல சகோதரா, இறந்ததற்கு பின்பு முன்னிடத்தில் இருக்கக்கூடிய ஒரே பேர் அப்துல்லா. அதனால் தான் அல்லாஹ் அவருடைய அடியார்களை சிராகிக்கிற போது, இறை நம்பிக்கையாளர்களை சிராகிக்கிற போது, இபாது ரஹ்மான், ரஹ்மானின் அடியார்கள் என்று அல்லாஹ் நம்மை பாராட்டுகிறான். தொழுகையை நிலைநாட்டுகிற, ஒழுக்கத்தோடு இருக்கிற, இறையச்சத்தோடு வாழுகிற இறை நம்பிக்கையாளர்களை அல்லாஹ் சிராகிக்கிற போது, இபாது ரஹ்மான், அவர்கள் ரஹ்மானின் அர் ரஹ்மானின் அடியார்கள் என்று சொல்லுகிறான். அதிலே நாம் பெருமை காண வேண்டும். அதை நாம் உணர்வதற்காகத்தான் இந்த மாபெரும் மைல்கல்லை, இந்த மிகப்பெரும் சம்பவத்தை எல்லாம் நடத்தி காட்டி அதை இந்த சமுதாய மக்களுக்கு எடுத்து சொல்லுகிற போது, சுப்ஹானல்லதி அஸ்ரா பி அப்தி, அவருடைய அடியாரை இரவோடு இரவாக அலை இஸ்ராவுக்கு அழைத்து சென்றவன் அல்லாஹ், அவனே தூய்மையானவன் என்று இரண்டாவது பாடங்கள் நமக்கு இதிலே இருக்கிறது. மூன்றாவது என்ன, உலமாக்கள் குறிப்பிடுகிறார்கள், அலித்திலா வலா குதரத்தில்லா, அல்லாஹ்வுடைய ஆற்றலை உற்று நோக்க வேண்டும். எப்ப நடந்துச்சு இந்த சம்பவம், எப்படிப்பட்ட சூழ்நிலையில் நடந்தது இந்த சம்பவம், எப்படிப்பட்ட ஒரு காலகட்டத்திலே நடந்தேறியது இந்த மாபெரும் அற்புதம். அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இப்படி ஒரு மாபெரும் அற்புதத்தை, மிகப்பெரிய அதிசயத்தை அந்த காலத்திலேயே நிகழ்த்தி காட்டினான் என்றால், நமக்கு ஒரு தேவை வரும்போது, நமக்கு ஒரு இக்கட்டான ஒரு சூழல் வரும்போது, நமக்கு ஒரு சிரமம் வரும்போது, நிச்சயம் அவனுடைய ஆற்றலை கொண்டு அல்லாஹ் இன்னும் நமக்கு அற்புதங்களை நடத்தி காட்டுவான் என்கிற மாபெரும் படிப்பினை இதிலே இருக்கிறது. முடியுமா? 14 நூற்றாண்டுகளுக்கு முன்பு சகோதரர்களே, எத்தனை ஆயிரம் மைல் இன்றைக்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிரயாணம் செஞ்சாங்க, இன்னைக்கு முடியுமாங்க? இன்றைக்கு முடியுமா? வானலோகத்திற்கு போவதற்கு யாரால் முடியும்? அதிலும் வானலோகத்திற்கு போய் எல்லா நபிமார்களையும் பார்த்து விட்டு வந்தார்களே, சாத்தியப்படுமா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா இரவோடு இரவாக பைத்துல் முக்கத்தஸிற்கு வரவைத்து, அத்துணை நபிமார்களுக்கு இமாமாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நிற்க வைத்து, அங்கிருந்து இரவோடு இரவாக விண்ணுலக பயணத்திற்கு மேல் நோக்கி அழைத்து சென்று, அடிவானம் முதல் வானம், இரண்டாம் வானம், மூன்றாம் வானம் என்று ஏழு வானங்களையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா காண்பித்து, அவனுடைய அதி அற்புதங்களை, அதிசயங்களை, அத்தாட்சிகளை சில எடுத்து காட்டி, அல்லாஹு அக்பர், எவ்வளவு பெரிய அற்புதம் இது, எவ்வளவு பெரிய அதிசயம் இது, இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு எல்லாம் நிகழ்த்தி காட்டினான் எப்படிப்பட்ட ஒரு அற்புதம். அப்போ அந்த அல்லாஹ்வுடைய ஆற்றலை நினைத்து நாம் மெச்ச வேண்டும் சகோதரர்களே. உலகத்திலே இருக்கக்கூடிய எந்த ஆற்றலும் இதற்கு இணை கிடையாது, உலகத்திலே இருக்கிற யாருடைய ஆற்றலும் இதற்கு இணை கிடையாது. அல்லாஹ்வுடைய ஆற்றலை பற்றி படிக்கும் போது பூரிப்படைய வேண்டும். ஆனால் இன்றைக்கு சமூக மக்களின் நிலைகள் என்ன இருக்கிறது? உலகத்தில் ஒரு சின்ன சாதனை எவனாவது சாதித்து விட்டால், உலகத்திலே ஒரு சாதாரண வெற்றி யாராவது பெற்று விட்டால், விண்ணதிர் அவர்கள் பாராட்டுவதிலும், அந்த பாராட்டுவதில் புலங்காங்கிதம் அடைவதிலும் இன்றைக்கு மகிழ்ச்சி அடைந்து கொண்டிருக்கிறார்கள். ஆனா உண்மையான ஒரு முஸ்லிமனது நாவு, உண்மையான ஒரு முஸ்லிமனது சிந்தனை, உண்மையான ஒரு முஸ்லிமனது உள்ளம் அல்லாஹ்வுடைய ஆற்றலை நினைத்து மெச்சி 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 அவனை பாராட்டி பாராட்டி அவனை புகழ்ந்து கொண்டே இருக்க வேண்டும். உண்மையிலங்க, அதனாலதான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உன்னுடைய நாவு இறை நினைவை கொண்டு எப்போதும் ஈரப்பதத்தோடு இருக்கட்டும் என்று கட்டளை போட்டார்கள். அல்லாஹ்வை புகழுங்கள், அல்லாஹ்வை புகழுங்கள், அல்லாஹ்வுடைய ஆற்றலை கண்டு ஆச்சரியப்படுங்கள். அல்லாஹ்வுடைய ஆற்றல்களை நினைத்து நாம் ஆச்சரியப்படுவதை, அதிசயப்படுவதை, அற்புதமாக நினைப்பதை, அவனை அதை நினைத்து உளமாற புகழ்வதை அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா விரும்புகிறான். இதை நாம் மூன்றாவது பாடமாக புரிந்து கொள்ள வேண்டும். நான்காவது பாடம் என்ன? மக்கானத்துல் மஸ்ஜிதில் அக்ஸா ஃபில் இஸ்லாம், மஸ்ஜிதுல் அக்ஸாவினுடைய, இஸ்லாமிய சமுதாயத்தினுடைய, இஸ்லாமிய சமூகத்தினுடைய மூன்றாவது ஹரம் என்று மதிக்கத்தக்க அடிப்படை அல்லாஹ் ஏற்படுத்தி இருக்கக்கூடிய மஸ்ஜிதுல் அக்ஸாவின் சிறப்பை நாம் உணர வேண்டும். மக்காவிலும் மதீனாவிலும் இருக்கக்கூடிய ஒரு சூழலில் மட்டுமே அன்றைக்கு மக்கள் மக்கா மதீனாவை பற்றி யோசிச்சுக்கிட்டு இருந்தாங்க. ஆனா அந்த மக்களுக்கு மத்தியில் மூன்றாவது ஹரம் என்று ஒன்று இருக்கிறது, அதிலே ஒரு ரகாத்து நாம் தொழுதால் 500 ரகாத் தொழுத நன்மை நமக்கு இருக்கிறது என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சிறப்பித்த, சிலாகித்து சொன்ன மஸ்ஜிதுல் அக்ஸா என்பது ஒரு புனிதமான ஹரம் என்கிற சிந்தனைக்கு நாம் வர வேண்டும். அது என்றைக்கு இருந்தாலும் இன்ஷா அல்லாஹ் முஸ்லிம்களிடத்தில் தான்,
கியாமத்தினாலுடைய மிக முக்கியமான அடையாளமே மஸ்ஜித் அக்ஸாவை வைத்து தான் நடக்க போகிறது. அன்பு சகோதரர்களே, மஸ்ஜித் அக்ஸா என்பது முஸ்லிம்களாகிய நமக்கு மட்டுமல்ல, யூதர்களுக்கும் அது அவர்களுடைய வேதத்தின்படி புனிதமானது. கிறிஸ்தவர்கள் அவர்களுக்கும் அவர்களுடைய வேதப்படி அது புனிதமானது. இந்த மூன்று வேதங்களுக்கு மத்தியில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பொதுமைப்படுத்தி சொன்னது மஸ்ஜித் அக்ஸா. இந்த மஸ்ஜித் அக்ஸாவை வைத்துத்தான் மறுமை நாளின் மிக முக்கியமான அடையாளம் அரங்கேற்றப்படவிருக்கிறது. அந்த மஸ்ஜித் அக்ஸாவை முஸ்லிம்கள் மறந்துவிடக் கூடாது. அந்த மஸ்ஜித் அக்ஸாவினுடைய கண்ணியத்தை, அந்த சிறப்பை, அதற்கு இஸ்லாமிய மார்க்கம் கொடுத்திருக்கக்கூடிய புனிதத்தை மறந்துவிடக் கூடாது என்பதற்காகத்தான் அந்த மாபெரும் மெய்கல்லை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மஸ்ஜித் அக்ஸாவிலே நிலைநாட்டி காட்டினான். அதை என்ன செய்யணுமோ புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது, மிக மிக முக்கியமான ஒரு பாடங்களில் உள்ளது, அஹம்மியத்து ஸலாத்தி வ மன்ஸிலத்துஹா ஃபில் இஸ்லாம். தொழுகையினுடைய முக்கியத்துவமும் அதனுடைய மிகப்பெரிய இன்றியமையாதையும் இன்றியமையாத தன்மையும் இந்த பயணத்தின் மூலம் நாம் புரிந்து கொள்கிறோம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஐநேரத் தொழுகை கடமை எங்கு வைத்துக் கொடுத்தான்? வானத்தில் வைத்துக் கொடுத்தான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த இஸ்ரா மிஅராஜ் பயணத்தின் போதுதான் ஐங்கால தொழுகை என்கிற கடமை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உறுதிப்படுத்தி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஷரியத்தாக வழங்குகிறான். யோசிச்சு பாருங்க, இந்த தொழுகை என்பது எவ்வளவு முக்கியமானது, இந்த தொழுகை என்பது எவ்வளவு மிகப்பெரிய அந்தஸ்திலே உள்ளது என்று சொன்னால் இந்த கடமை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அங்கே கூப்பிட்டு போய் கொடுப்பான். அதனாலதான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த தொழுகையை குறித்து அவ்வளவு சொன்னார்கள். இஸ்லாத்தினுடைய தூண்களை பற்றி சொல்லும் போது கலிமாவிற்கு அடுத்தபடியாக தொழுகையை அதனால் தான் வைத்தார்கள். மனிதன் மரணித்ததற்கு பிறகு விசாரிக்கப்படக்கூடிய முதல் அம்சம் தொழுகை என்று சொன்னார்கள். தொழுகையில் தான் உங்களுடைய வெற்றி இருக்கிறது, தொழுகையில் தான் உங்களுடைய ஈடேற்றம் இருக்கிறது. அதனாலதான் தொழுகைக்கு விரைந்து வாருங்கள், வெற்றிக்கு விரைந்து வாருங்கள். வெற்றிக்கு விரைந்து போக வேண்டும் என்றால் தொழுகைக்கு வர வேண்டும். சகோதரர்களே, அல்லாவின் இல்லங்களில் கூடக்கூடிய கூட்டங்களை வைத்துத்தான் அல்லாஹ் வெற்றி தோல்வியை தீர்மானிப்பானே தவிர, சும்மா மைதானங்களில் போராட்டக் கிரங்களில் ஆர்ப்பாட்டக் கிரங்களில் கூடி கரைகிற கூட்டம் வெற்றியை தீர்மானிக்காது. அது கல்லை போட்டு விட்டால் பறக்கிற காக்காய்கள் கூட்டம் போல, ஆனால் இன்றைக்கு அல்லாஹ்வின் இல்லத்தை அலங்கரிக்கக்கூடிய கூட்டங்களாக இந்த சமுதாயத்தினுடைய கூட்டம் மாறுகிறதோ அப்போதுதான் வெற்றி. இத்தனை நூறு பேர் இந்த ஜும்மாவிலே கூடுகிறோமே, ஆயிரக்கணக்கான பேர் பெருநாள் ஈத் திருநாளிலே கூடுகிறோமே, அதே கூட்டம் ஐங்கால தொழுகையிலே கூடுகிறதா? அதே கூட்டம் சுபுஹ் முதல் இஷா வரை உள்ள அந்த தொழுகைகளுக்காக பள்ளிவாசல்களை அலங்கரிக்கிறார்களா? குறிப்பாக இஸ்லாமிய இளைஞர்களே, தொழுகையின் பக்கம் விரைந்து வாருங்கள். தொழுகையில் தான் உங்களது வாழ்வு வெற்றி இருக்கிறது. சும்மா நம்ம கோஷம் போடுவதிலேயோ அல்லது சும்மா கூடி கலைவதிலேயோ எந்த வெற்றியும் இல்லை. உண்மையான இறையச்சத்தோடு, உண்மையான இறைபக்தியோடு, உண்மையான இறை நம்பிக்கையோடு என்றைக்கு உங்களுடைய உள்ளங்கள் பள்ளி வாசல்களோடு தொடர்பு விடுகிறதோ, என்றைக்கு உங்களுடைய உள்ளங்கள் பள்ளி வாசலில் நடக்கிற தொழுகையை கொண்டு இன்பம் பெறுகிறதோ, அன்றைக்குத்தான் உங்களுடைய வாழ்வின் எதிர்காலம். தெளிவா புரிஞ்சுக்கங்க. அதனாலதான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஜுலத்லி குர்ரத்து ஐனி ஃபிஸ்ஸலா, என் கண்ணுக்கு குளிர்ச்சி தொழுகையில் இருக்கிறதுன்னு சொன்னாங்க. அரி ஹிதாயா பிலால் பிஸ்ஸலா, தொழுகையை கொண்டு எனக்கு நிம்மதியை கொடு பிலாலே, தொழுகையின் அழைப்பை சீக்கிரம் கொடு பிலாலே, தொழுகையில் தான் எனக்கு நிம்மதி இருக்கிறது, ஓய்வு இருக்கிறது, ஈரேற்றம் இருக்கிறது என்று சொன்னார்கள். ஆனா இன்னைக்கு தொழுகை பெரும் பாரமான விஷயங்களாக இன்றைய இளைஞர்களுக்கு மாறிவிட்டது, மிகப்பெரிய பாரமாக இன்றைக்கு இளைஞர்களுக்கு மாறிவிட்டது. தாடி தொப்பி வைத்தவர்கள் ஒதுங்கக்கூடிய இடமாக இன்றைக்கு பள்ளிவாசல்கள் மாறிவிட்டது. பள்ளிக்கூடங்களுக்கு செல்லுகிற ஆர்வம் இன்றைக்கு பள்ளிவாசல்களுக்கு செல்வதில் இருக்கிறதா? அந்த தொழுகையின் மீது இருக்கக்கூடிய ஆர்வமும் காதலும், அந்த தொழுகையோடு நமக்கு இருக்கக்கூடிய அந்த ஈடுபாட்டை நாம் உணர்வதற்காகத்தான் அல்லாஹ் அங்க கூப்பிட்டு என்ன செய்யறான், தொழுகை என்கிற இந்த கடமையை கொடுக்கிறான். அதனால் என் அன்பார்ந்த பெற்றோர்களே, உங்கள் பிள்ளைகளை தொழுகையின் விஷயத்திலே சமரசம் செய்யாதீர்கள். பள்ளிக்கூடம் செல்வதில் எவ்வளவு ஆர்வம் காட்டுகிறீர்கள்! ஒரு வருடத்திலே அட்டெண்டன்ஸை எடுத்து பார்த்தால் உங்கள் பிள்ளைகள் விடுமுறை எடுத்த நாட்கள் 1-2 என்று நீங்கள் கணக்கிட்டு சொல்லி சொல்லக்கூட அளவிற்கு எவ்வளவு ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து, ஒரு இஹ்திமாம் கொடுத்து, முக்கியத்துவம் கொடுத்து நீங்கள் பள்ளிக்கூடத்துக்கு அனுப்புறீங்க. அதை விட பெரிய முக்கியத்துவம் கொடுத்து பள்ளிவாசலுக்கு அனுப்புங்க. நிச்சயமா அல்லாஹ் மறுமையில் எல்லா நாளும் உன் பிள்ளையை நீ பள்ளிக்கூடத்துக்கு அனுப்புனியான்னு கேட்க மாட்டான், ஆனா நிச்சயம் உன்னுடைய பிள்ளையை எல்லா நாளிலும் நீ பள்ளிவாசலுக்கு அனுப்பியாவான்னு கண்டிப்பா கேட்கத்தான் போறான். பள்ளிக்கூடங்களுக்கு நீங்கள் அனுப்புகிற உங்கள் பிள்ளைகள் சொல்ல முடியாது, பட்டம் வாங்கியதற்கு பிறகு, படித்து முடித்ததற்கு பிறகு உங்களுடைய அன்பை விட்டு பறந்து போய்விடுவான். ஆனால் பள்ளிவாசலோடு அவனை நீங்கள் தொடர்பு படுத்தி வளர்த்து பாருங்கள், உங்களை அவன் பறவைகள் போல உங்களுடைய அவன் கடந்து கிடப்பான். சமுதாயம் இன்னைக்கு அதை உணர்றதே கிடையாது. ஏதோ வயதானவர்கள் ஒதுங்கக்கூடிய இடம், வெளிநாட்டுல வேலை பார்த்துட்டு எல்லாம் முடிச்சுட்டு ரிட்டையர்ட் ஆகி வீட்டுல போய் உட்கார்ந்தா சும்மா சண்டை வரும், அதனால இவர் பள்ளிவாசல போயிருக்கட்டு என்று அனுப்பக்கூடிய இடங்கள் அல்ல. பள்ளிவாசல்கள் இளைஞர்களின் ஒதுங்குமிடமாக இருக்க வேண்டும். கல்வி உண்மையான
ஒரு அந்த அரிசி நிலையில் பெறுபவர்கள் முக்கியமானவர் யார் தெரியுமா? ரஜுலுன் கல்புஹு முஅல்லக்கும் பில் மசாஜித், உள்ள தொடர்பு பள்ளி வாசலோடு யார் வைக்கிறானோ அந்த மனிதன் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டியிருக்காங்க. அது இதுல நமக்கு கிடைக்கிற படிப்பு. அதுக்கடுத்து முக்கியமான படிப்பு என்ன தெரியுமா? மூத்தோர்களிடம் அனுபவம் பெற வேண்டும், அதாவது அனுபவசாலிகளுடைய அனுபவத்தை பெற வேண்டும். இதை நமக்கு என்ன கிடைக்குதுன்னா, குறிப்பா இதே தொழுகை என்கிற கடமையை கொடுக்கும் போது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எத்தனை வக்த கடமையாக்கினா? 50 வக்து கடமையாக்கி ரசூலுல்லாஹி இடத்திலே கொடுக்கிறார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களை போன்ற தூய்மையான சமுதாயத்தை மட்டுமே பார்த்தவர்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்காக அத்துணையும் இழப்பதற்கு தயாரான ஒரு கூட்டம் தன் பின்னால் இருக்கிறது என்பதற்காக மறுப்பேதும் சொல்லாமல், மாற்றமேதும் சொல்லாமல், குறைத்து கேட்காமல் 50 கடமையை கொடுத்தவன சத்தம் இல்லாம ஐந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வர்றாங்க. வரக்கூடிய வழியில் மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் மனிதர்களை படித்தவர்கள், மனிதர்களின் மனங்களை புரிந்தவர்கள், மக்களுடைய மனநிலை எப்படி எப்படி எல்லாம் இருக்கும் என்பதை தெரிந்தவர்கள். ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம் போன்ற மிக உயர்ந்த ஆளுமைகளையும் தன்னிடத்தில் வைத்தவர்கள், பனி இஸ்ரவேலர்கள் என்கிற மோசமான சமூக மக்களையும் பார்த்தவர்கள், ஃபிரௌன் என்கிற கொடுங்கோலனை கூட பார்த்தவர்கள். இப்படி பல்வேறுபட்ட மக்களை, பல்வேறுபட்ட மனிதர்களை படித்ததன் காரணத்தினால், மனிதர்களின் மனநிலையை உறுதியாக புரிந்ததன் காரணத்தினால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிட்ட ஓபனாக சொல்கிறார்கள், சராஹத்தன் வெளிப்படையா சொல்றாங்க, உங்க உம்மத்தால 50 வேளை தொழ முடியாது, போய் அல்லாஹ்விடத்திலே குறைத்து கேட்டுக் கொண்டு வாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருக்கலையே, நான் தான் நபிமார்களின் தலைவர் என்றெல்லாம் பெருமானார் நபிமார்களின் தலைவர் சொல்லாதவர்களை மாற்றுக்கிறது கிடையாது. ஆனா மனிதர்களின் களம் என்று வரும்போது அதில் ஒரு விஷயத்தை தன்னை விட, அதாவது முன் சென்ற சமுதாயத்தை பார்த்தவர்கள் அடிப்படையில் அனுபவசாலி சொன்னதை கேட்டதே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நேரம் அல்லாஹ்விடத்திலே போய் குறைத்து கேட்கிறார்கள். 50-45 திரும்ப வராங்க, குறைத்து கேளுங்கள் என்கிறார்கள். 45-40 ஆகிறது, இப்படியே குறைந்து 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 கடைசியில் 5 வந்து நிற்கிறது. அந்த 5 குறைச்சு கேட்க சொன்னாங்க, ஆனா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இல்ல, இதுக்கு மேல அல்லாஹ்விடத்தில் கேட்பதற்கு நான் வெட்கப்படுகிறேன், அந்த 5 வக்த வாங்கிட்டு வந்தாங்க. அந்த 5 வக்த தூங்குறதுக்கு இன்னைக்கு நம்ம மக்கள் அவ்வளவு படாத பாடுபடுகிறார்கள். நெஞ்சிலே கை வைத்து சொல்லுங்கள் சகோதரர்களே, இந்த நாட்டில் இருக்கிறோம், இந்த தொழுகைக்காக வேண்டி கடைகள் மூடப்படுகிற ஒரு நாட்டிலே இருக்கிறோம், இங்கேயே நம்ம தொழுது பழகல் என்று சொன்னா வேற எங்க போய் தொழுவ போறோம்? பசியோடு இருக்கிற பயங்கரமான பசியில இருக்கிறீங்க, டக்குனு போய் ஹோட்டல்ல சாப்பிட முடியுமா? இங்க தொழுகை நேரத்தில் எல்லா ஹோட்டலையும் மூட்டி மூடிடுறான். ஏன் தொழுகையின் முக்கியத்துவத்தை நீங்கள் உணர வேண்டும் என்பதற்காக. இப்படி தொழுகைக்காக கட்டுப்பாடுகள் போடப்படுகிற, தொழுகைக்காக கடைகள் சாத்தப்படுகிற இந்த மண்ணிலேயே நம்மால் தொழுகையை நிறைவேற்ற முடியலன்னு சொன்னா வேற எங்கிட்டு போய் நம்ம நிறைவேற்ற போறோம்? அப்போ இந்த சம்பவத்திலே நமக்கு கிடைக்கிற மிக முக்கியமான ஒரு விஷயம், மூத்தோர்கள் அதாவது அனுபவசாலிகள் அவங்க கிட்ட இருக்கிற பாடத்தை படிச்சு. நாங்க வந்து யூத், நாங்க ரொம்ப இந்த யங் ஜெனரேஷன், எங்களுக்கு டெக்னாலஜி தெரியும், எங்களுக்கு அது தெரியும், நாங்கெல்லாம் இன்னைக்கு 4G ல இருந்து 5G போக போறோம், 6G போக போறோம். எந்த ஜில நீங்க போனாலும் சரி, உங்களோட வயசுல மூத்த அந்த ஜிக்களுடைய அந்த அனுபவத்தை நீங்கள் பெற வேண்டும், மூத்தவர்களுடைய அனுபவத்தை பெற வேண்டும். தாடி பொழுத்தவர்கள் சொல்லுகிற அந்த அனுபவங்கள் நல்ல விஷயங்களாக இருந்தால், அதுக்காக தாடி பொழுத்தவங்க உங்களை வரதட்சணை வாங்க அப்படிம்பாங்க, தர்காக்கு வாம்பாங்க, இதெல்லாம் ஊரு பாரம்பரிய பழக்கம், நம்ம எல்லாம் சந்தன கூடி எடுக்கணும் அப்படியா அப்படின்னா அதுக்கு போக கூடாது. அது லா தாஅத்தலில் மக்லூக் ஃபி மாசியத்தில் ஹாலிக், படைத்தவனுக்கு மாறு செய்வதில் படைப்பாளனுக்கு கட்டுப்பாடு இல்லை. அது யாராக இருந்தாலும் சரி, என்னை பெற்ற என் தாயே என் இறைவனுக்கு மாறு செய்ய வேண்டும் என்று சொன்னால் என் தாயின் பேச்சை நான் கேட்க மாட்டேன், என் தாயையும் என்னையும் விண்ணையும் மண்ணையும் படைத்து அல்லாவின் பேச்சை தான் கேட்பேன். அந்த முடிவுக்கு வந்துருமே, இது நமக்கு முக்கியமான பாடம். கடைசியாக நாம் இதிலே பெறக்கூடிய அதி அதிமுக்கியமான ஒரு படிப்பு என்ன சொன்னா, ஷஜாஅத்துன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜஹ்ரி பில் ஹக், சத்தியத்தை உரைத்துச் சொல்வதில் நபிகள் நாயகத்துடைய வீரத்தை இங்கே நாம் படிக்கிறோம். தயக்கப்படலையே, ஆஹா ஒரு நைட்ல நம்ம போயிட்டு வந்து சொன்னா இந்த மக்கள் ஏத்துக்குவானா, இந்த மக்கள் எப்படி எடுத்துக்குவான், எப்படி இது யார் நம்புவா, நம்ம வீட்டில் உள்ளவங்க நம்புவாங்களா, எந்த யோசனைக்கும் போல அல்லாஹ்வுடைய விஷயத்தை எடுத்து சொல்லணும்னே அதை அப்படியே எடுத்து சொன்னார்களே, அந்த வீரம் நமக்கு வேண்டும் சகோதரர்களே. குறிப்பாக இஸ்லாமிய சமுதாய தலைவர்களுக்கு அந்த வீரம் வேண்டும். மார்க்கத்தை எடுத்து சொல்வதில் தயக்கம் காட்டாதீர்கள். அரசியல் களம் நிலம் என்று எதை நீங்கள் சொன்னாலும் இஸ்லாமிய அரசியலை அவர்களுக்கு கற்றுக் கொடுங்கள், அவர்களுடைய கேடுகட்ட அரசியலை நீங்கள் கற்றுக் கொள்ளாதீர்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய இந்த விஷயம் நமக்கு அதைத்தான் உணர்த்துகிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மார்க்கத்தை எடுத்துச் சொல்வதில், சத்தியத்தை எடுத்துச் சொல்வதில் தயக்கமோ மயக்கமோ வரவில்லை, துணிவாக தெளிவாக தைரியமாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எடுத்துச் சொன்ன அந்த பெருமானாரின் வீரம் உள்ளபடியே நம்மை புல்லரிக்க வைக்கிறது. இப்படி நிறைய பாடங்களையும் படிப்பினைகளையும் உள்ளடக்கிய ஒரு மாபெரும் மைக்கல் தான் இந்த இஸ்ரா மேராஜ் என்கிற பயணம். அதனால் தயவுசெய்து நேர்மை இஸ்லாமிய சமுதாய மக்கள் இந்த இஸ்ரா மேராஜ் என்கிற இந்த பயணம்
விஷயத்தை இப்படிப்பட்ட கண்ணோட்டத்தில் பாருங்கள். அதுதான் நமக்கு சவாபை பெற்று தரும். மாறாக இதற்கும் ஒரு விழாவை உருவாக்கி, இதற்கும் ஒரு அனுஷ்டானத்தை உருவாக்கி, இதற்கும் ஒரு பிதாத் என்கிற நூதனத்தை உருவாக்கி சவாபு தேடுவதற்கு பதிலாக ஆதாபை தேடிவிடக் கூடாது என்று உங்களுக்கு எனக்கும் எச்சரிக்கை சொல்லி, எதை நாங்கள் சொல்லுகிறோமோ, எதை நாங்கள் கேட்கிறோமோ, அதன்படி வாழ்வதற்குண்டான பாக்கியத்தை எங்கள் அனைவருக்கும் தந்தருவாயாக என்று வேண்டி இந்த ஜுமாவின் முதல் உரையை நிறைவு செய்கிறேன். அகூலு கௌலி ஹாதா வஸ்தஃபிருல்லாஹ லி வலக்கும் வஸ்தஃபீஹி அன்னி வஅன்கும் வஸ்தஃபிரூஹு இன்னஹு ஹுவல் கஃபூர் ரஹீம். الحمد لله الحمد لله رب العالمين الصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين وعلى آله وصحبه ومن تبعهم بإحسان إلى يوم الدين فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم أن بركني صور الغلاء இந்த ஜுமாவின் முதல் உரையில் இஸ்லாமியாராஜ் பயணம் தரும் பாடங்கள் என்கிற தலைப்பில் முக்கியமான சில விஷயங்களை தெரிந்து கொண்டோம். இந்த இரண்டாவது உரையில் இப்படி ரஜம் மாதத்தினுடைய 27 தினத்தை இஸ்லாமியாராஜின் தினம் என்று குறிப்பாக்கி அதில் ஏதேனும் விசேஷமான வழிபாடுகளை செய்யலாமா என்பது குறித்து நம்முடைய இஸ்லாமிய சமூகத்தின் இருபெரும் ஆளுமைகளுடைய கருத்துக்களை சொல்லணும். ஏன்னா இன்னைக்கு எல்லாத்தையும் ஆளுமை ஆளுமை அல்லாஹ் அக்பர் முகநூலை துறக்க முடியல. கண்ட குப்பைகளும் கண்ட கழுதைகளும் இன்றைக்கு அவர் ஆளுமை இவர் ஆளுமை உண்மையான ஷக்ஸியாத் இந்த வார்த்தையினுடைய அந்த வீரியத்தையே இன்றைக்கும் மழுங்கடித்து விட்டார்கள். யாருக்கு சொல்லப்பட்ட வார்த்தைங்க ஆளுமைங்கிற வார்த்தை? மாபெரும் அறிஞர்களுக்கு, மிகப்பெரிய புரட்சிக்கு வித்திட்டவர்களுக்கு, சலஃபு ஸாலிஹ் தாபியின் தபவு தாபியின் அய்யம்மத்து சுன்னா என்று அறியப்பட்ட அந்த மாபெரும் புரட்சியாளர்களுக்கு, மாபெரும் அறிஞர் பெருமளுக்கு சொல்லப்பட்ட வார்த்தைகள் இன்றைக்கு யார் யாருக்கும் சொல்லப்படும். அல்லாஹ் காப்பாற்றும். நாம் இன்றைக்கு ஆளுமைகள் என்று குறிப்பிடுவது இமாம் ஷேக் அல் அல்பானி ரஹ்மஹுல்லா அவர்கள் என்ன சொல்லியிருக்கிறார்கள் சலஃப்களை பொறுத்த வரைக்கும். அவர் சலஃப் என்று இங்கே குறிப்பிடுவது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தோடு தொடர்ந்த அந்த முப்பெரும் அந்த நூற்றாண்டுகளில் வாழ்ந்தவர்கள். அந்த காலகட்டத்தில் வாழ்ந்த யாரும் இப்படி ஒரு இரவை அவர்கள் எடுத்துக்கொள்ளவில்லை. அந்த இரவில் எந்த விழாவையும் அவர்கள் கொண்டாடவில்லை. ரஜபு மாதத்திலோ அல்லது வேறு எந்த மாதத்திலும் அவர்கள் எதையும் பிரத்யேகமாக இந்த இஸ்லாமியராஜ் என்பதோடு தொடர்புபடுத்தி செய்யவில்லை. அதனால் இதை நாம் செய்வது கூடாது என்கிற கருத்தில் இமாம் அல் அல்பானி ரஹிமஹுல்லா. அடுத்து ஷேகுல் இஸ்லாம் இப்னு தைமியா ரஹிமஹுல்லா அவர்களும் இது குறித்து சொல்லும் போது அதே போன்று சொல்கிறார்கள், லைலத்துல் இஸ்ரா என்கிற பெயரில் இஸ்ரா என்கிற ஒரு அந்த நாளை குறிப்பிட்டு அதனுடைய இரவு என்று அதை அவர்கள் பிரத்யேகப்படுத்தி அதற்கு எந்த ஒரு சிறப்பையும் சலஃபுகளில் யாரும் கொடுக்கவில்லை. லஸியமன் அல லைலத்துல் கத்ரி, குறிப்பாக லைலத்துல் கத்ர் என்பதை தாண்டி, லைலத்துல் கத்ர் என்கிற அந்த நாளுக்கு தான் சிறப்பா சிறப்பு இருக்கிறது. அது ரமலானுடைய இறுதி பத்தில் ஏதேனும் ஒரு ஒற்றைப்படை இரவில் வரப்போவது. இந்த ஒரு இரவுக்கு தான் சிறப்பு இருக்கிறதே தவிர இதற்கு மாற்றமாக இந்த இஸ்ரா மிஅராஜ் என்கிற அந்த இரவுக்கென்று எந்த சிறப்பும் இல்லை. உலகான ஸஹாபத்து வ தாபியூன லஹும் பிஹ்ஸானின் யக்ஸிதுன தக்ஸீஸ் லைலத்துல் இஸ்ரா பி அம்ரின் மினல் உமூர். சஹாபாக்களாக இருந்தாலும் தாபியன்களாக இருந்தாலும் அவர்களுக்கு அடுத்து வந்த தபவு தாபியன்களாக இருந்தாலும் யாரும் இப்படி ஒரு நாளை பிரத்யேகப்படுத்தி எந்த விதமான சிறப்பு வழிபாட்டிலும் ஈடுபடவில்லை. அதனால அது நம்ம செய்யக்கூடாது என்று மாபெரும் ஆளுமையான இமாம் ஷேகுல் இஸ்லாம் இப்னு தைமியா ரஹிமஹுல்லா சொல்லுகிறார்கள். இதை அன்பார்ந்த சகோதரர்களே, குறிப்பாக அஹ்லு சுன்னா என்கிற இந்த வட்டத்திற்கு வெளியே இருப்பவர்கள் ஏதோ இந்த நாள் இருந்தால் இந்த வஹாபிகள் இப்படித்தான் பேசுவாங்க, இவர்களுக்கு ஒரு வேலை இல்லை என்று நினைக்காதீர்கள். மார்க்கெட்டில் இல்லை என்றால் இல்லை என்றுதான் சொல்லணும். சமுதாயத்தினுடைய பெரிய சாபக்கேடே ஒரு கூட்டம் மார்க்கெட்டில் இல்லாததையெல்லாம் இருக்குது, இன்னொரு கூட்டம் இருப்பதையெல்லாம் இல்லைங்குது. இந்த ரெண்டுக்கும் நடுவில் எது உண்டோ அதை உண்டு என்று சொல்ல வேண்டும், எதை இல்லையோ அதை இல்லை என்று சொல்ல வேண்டும். அதனால் என் அருமை சகோதர சகோதரிகளே, பிதாத்துகளை எல்லாம் தூக்கி எறிந்துவிட்டு உண்மையான சுன்னாவின் பக்கம், உண்மையான மன்ஹஜின் பக்கம், உண்மையான கொள்கையின் பக்கம் என்றைக்கு இந்த சமூகம் வருகிறதோ அப்போதுதான் இந்த சமூகத்திற்கு இம்மையிலும் ஈழற்றம் மறுமையிலும் வெற்றி. அப்படிப்பட்ட ஈருலக வெற்றியை வல்ல ரஹ்மான் அனைவருக்கும் தந்தருள்வானாக என்று வேண்டி அல்லாஹ்விடத்தில் மீண்டும் ஒரு முறை துஆ கேட்டுவிட்டு இந்த ஜுமாவின் இரண்டாம் முறையை நிறைவு செய்கிறேன். இன்னல்லாஹு யாமுரு பில் அதில் வல் இஹ்சான் வைஸா இல் குர்பா வயன்ஹானில் ஃபஹ்ஷாய் வல் முன்கரி வல் பகி யஇதுக்கும் லஅல்லக்கும் தஃக்கரூன் வலதிக்ருல்லாஹி அக்பர் வல்லாஹு அஅலமு மா தஸ்னஊன். அல்லாஹு அக்பர் அல்லாஹ்.